அடுத்தபடியாக பார்வையற்றோரின் குர்ஆன் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி மதுரை ஜாமியா இஹ்சானுல் உம்யான் பார்வையற்றோர் மதரசாவின் முதல்வர் மௌலானா அல்ஹாஜ் முகமது ஷக்கீல் தாவூதி ஹசரத் அவர்கள் நமக்கு முன்னால் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் அதாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் சதகல்லாஹுல் அலீம். கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி ஜிதனி இல்மா وارزقني فهما وتفهيما. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم ما هو اهله لا حول ولا قوه الا بالله العلي العظيم. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, இந்த நல்ல நேரத்திலே தங்களின் முன்னால் பேச இருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஆரம்பமாக இவ்வடியேனுடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என தாங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, இன்னும் இந்த நல்ல விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு செயல்படுவீர்கள் என்று ஆதரவு வைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த வேதம் அருள்மறை குர்ஆன். அந்த குர்ஆனை பற்றி இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, அலிஃப் லாம் மீம் அதாலிகல் கிதாப் இதுதான் வேதம், லா ரைப ஃபீஹி இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். கடையில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அந்த பொருளுக்கு கேரண்டி வாரண்டி கொடுப்பாங்க இல்லையா? வாரண்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிப்பேர் ஆனால் எடுத்துக்கிட்டு வாங்க, ரிப்பேர் பார்த்து தர்றோம். கேரண்டின்னு சொல்லி சொன்னால் ரிப்பேரே ஆகாது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம், இத்தனை வருஷம் வரைக்கும் ரிப்பேர் ஆகாமல் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அருமையானவர்களே, குர்ஆனை பொறுத்தளவு வாரண்டி கிடையாது, கேரண்டி மட்டும்தான். லா ரைப ஃபீஹி இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அந்த குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி எத்தனை பேர்கள் முயற்சி செய்தார்களோ, ஆய்வு செய்தார்களோ, அத்தனை பேர்களும் அரண்டு போய் உண்மை உணர்ந்து சத்திய இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறு. சமீப காலத்தில் ஒரு தகவல் ஒன்று வாட்ஸ்அப்பில் வலம் வருகிறது, நீங்கள் படித்திருக்கலாம் அல்லது இனிமேல் உங்கள் பார்வைக்கு வரலாம். நாசாவிலிருந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது, விண்வெளி ஆய்விலே பாண்டித்தியம் பெற்ற ஒரு விஞ்ஞானி, குறிப்பாக எரிக்கற்கள் சம்பந்தமான ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஒரு வருடத்தினுடைய எல்லா நாட்களும் பூமியை நோக்கி எரிகற்கள் வருகிறது, ஆனால் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த ஆகாயம் நிதர்சனமாக அமைதியாக இருக்கிறது, எந்த எரிகற்களும் வருவதில்லை. ஆய்வு செய்கிறார், அந்த ஒரு நாள் அப்படி என்ன விசேஷமான நாள், எரிகற்கள் எல்லாம் 365 நாட்களில் 364 நாட்கள் பூமியை நோக்கி எரிகற்கள் வருகிறது, ஆனால் ஒரு நாள் மட்டும் வரவில்லையே, என்ன காரணம் என்று ஆய்வு செய்கிறார். முஸ்லிம்களுடைய கோட்பாடு
குர்ஆனுடைய வேதத்திலே சூரத்துல் கத்ர் என்று ஒரு சூரா இருக்கிறது. லைலத்துல் கத்ரை பற்றி அந்த சூரா விளக்கி சொல்கிறது, அந்த இரவிலே அமைதி காக்கப்படும், சலாமுன் கவுலன், அந்த இரவிலே மலக்குமார்கள் பூமிக்கு வருகிறார்கள், அமைதியான ஒரு இரவாக அந்த இரவு கடக்கிறது என்ற உண்மையை அறிந்ததற்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். தகவல் சமீபத்திலே நான் பார்த்தது, அருமையானவர்களே, குர்ஆன் சத்தியமானது, அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது என்று அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் அந்த சத்திய வேதத்தோடு நமக்கு எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கிறது? கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான வேதம் அது! ஏனைய நபிமார்களுக்கெல்லாம் அவர்களுடைய காலம் என்ன துறை பிரபலியமாக இருந்ததோ அந்த துறை சார்ந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் இருக்கிறதே, சூனியக்காரர்கள் நிறைந்த காலம் அது, சூனியக்காரர்களுக்குத்தான் மதிப்பு மரியாதை இருந்த காலம் அது. எனவே அல்லாஹ் சூனியக்காரர்களோடு போட்டியிடும் விதமாக, அவர்களுடைய அந்த கலையை மிஞ்சும் விதமாக தன் கைத்தடியை தூக்கி போட்டால் பாம்பாக மாறக்கூடிய அற்புதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா? தன் கையை அக்குளிலே வைத்து எடுத்தால் டார்ச் லைட் மாதிரி பிரகாசமாக இருக்கும். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துறை இருக்குதே, அந்த காலத்தில் மருத்துவத்துறை பிரபல்யமான காலம் அது, மருத்துவத்துறை மிக பிரபல்யமான காலம் அது. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹுத்தால எப்படிப்பட்ட அற்புதத்தை கொடுத்தான்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய உமிழ் நீரை தொட்டு நோய் கண்டவர்களின் உடலில் தடவினால், ஏன் கண் பார்வையற்றவர்களுடைய கண்களில் தடவினால் கூட அவர்கள் பார்வை பெற்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உச்சகட்டம், அற்புதத்தின் உச்சகட்டம், கும்பி இதுநில்லா, இறந்தவர்களை பார்த்து இறைவனின் நாட்டத்திற்கிணங்க நீங்கள் உயிர் பெற்று எழுங்கள் என்று சொன்னால் போதும் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். ஆனால் அத்தனை அற்புதங்களும் அவர்களுடைய ஹயாத்தோடு முடிந்தது, அவர்களுடைய காலத்தோடு முடிந்தது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் போற்றப்பட்ட காலம், அக்காலம் பிரபலியமான காலம். தாபத்துல்லாவிலே சபாம் அல்லகாத் என்று சொல்லக்கூடிய ஏழு கவிதைகள் மாட்டப்பட்டிருந்தது. அந்த ஏழு கவிதைகளை எழுதிய கவிஞர்கள் சமுதாயத்தின் முக்கியஸ்தர்களாக போற்றப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அற்புதம், நம்ம நபிக்கு, ஓத படிக்க தெரியாத நபிக்கு, உம்மி நபிக்கு, எழுத படிக்க தெரியாத நபிக்கு, இலக்கியத்தின் உச்சகட்டமாக விளங்கக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தான். அரபு கவிஞர்கள் எல்லாம் தோற்று போனார்கள் குர்ஆனுடைய நயத்தின் முன்னால். அரபு இலக்கணவாதிகள் எல்லாம் தோற்று போனார்கள் குர்ஆனுடைய இலக்கணத்திற்கு முன்னால். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பேர் அற்புதம் இந்த குர்ஆன். ஏனைய அற்புதங்கள் எல்லாம் அந்த நபிமார்களோடு போய்விட்டது, ஆனால் எங்கள் நபியினுடைய அற்புதம் இந்த குர்ஆன் கியாம நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். மட்டுமல்ல, இந்த குர்ஆனுடைய தொடர்புடைய மக்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்வை பெற்றுத்தரும் தெரியுமா? எவ்வளவு பெரிய உயர்வை பெற்றுத்தரும் தெரியுமா? இந்த குர்ஆனோடு யார் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ, இந்த குர்ஆனை யார் அனுதினமும் ஓதி வருகிறார்களோ, இந்த குர்ஆனை யார் ஆய்ந்துணர்ந்து அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்று சொன்னால், நாளை கியாமத்துடைய நாளையிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவார்கள், ஒன்று கூட்டப்படுவார்கள், ஒட்டு துணி இல்லாமல், உடம்பிலே ஒட்டு துணி இல்லாமல் பிறந்த மேனியாக ஒன்று கூட்டப்படுவார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் இடத்திலே இந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும், யா அல்லாஹ், பிறந்த மேனியாக இருக்கக்கூடிய இந்த மனிதர் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்னை அனுதினமும் ஓதி மகிழ்ந்தார், என்னை படித்து மகிழ்ந்தார், என்னை படித்து தன் வாழ்க்கையின் நெறியாக அமைத்து கொண்டார், இவருக்கு உன் அருளை கொண்டு ஆடையை போர்த்துவாயாக. அல்லாஹ் தன் அருளை கொண்டு ஆடையை போர்த்துவான், சுவனத்தின் ஆடை அவரை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் இந்த குர்ஆன் ஷஃபாத் செய்யும், சிபாரிசு செய்யும். அருமையானவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட குர்ஆனோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்புடைய மக்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு வருடமும் இந்த குர்ஆனை ரமலானுடைய காலத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள். எந்த வருடம் நபியினுடைய முடிவு இருந்ததோ அந்த வருடம் இரண்டு முறை ஓதி காட்டினார்கள். நபியினுடைய வளமை,
நபியினுடைய வளமை யாராவது சஹாபாக்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பதாக இருந்தால் யார் குர்ஆனை அதிகம் கற்றறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பார்கள் நபி அவர்கள். சுகதாக்கள் இறந்தவர்கள் ஒரே நேரத்திலே பல பேர் அடக்கம் செய்யப்பட வேண்டி இருக்கின்ற பொழுது நபி அவர்களும் கேட்கப்படும், யாரை முதலிலே அடக்கம் செய்வது நாயகமே நபியே என்று கேட்கப்படுகின்ற பொழுது அவர்களில் யார் அதிகமாக குர்ஆனை கற்றிருக்கிறார்களோ அவர்களை முதலிலே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், குர்ஆன் உடையவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், குர்ஆனுடைய தொடர்புடைய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, நபி அவர்கள் மதினாவிற்கு முதன் முதலாக குர்ஆனை கற்றுத்தருவதற்கு இரண்டு சஹாபாக்களை அனுப்பினார்கள். முதலிலே ஹஜரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கண் தெரிந்த சஹாபி, அதற்கு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு கண் தெரியாத சஹாபி, இரண்டு பேர்களும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட நன்மக்கள். அருமையானவர்களே, அப்படி குர்ஆனை கற்றுக் கொடுக்க அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர் கண் தெரியாதவர்கள் என்று சொன்னால் அவர்கள் குர்ஆனோடு எவ்வளவு தொடர்புடையவர்களாக இருந்திருப்பார்கள், குர்ஆனை எந்த அளவுக்கு கற்று தேர்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள், அவர்களுடைய நிலைமை, கண் தெரியாதவர்களுடைய நிலைமை, கண் தெரியாத முஸ்லீம்களுடைய நிலைமை இன்று தமிழகத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு முன்னால் முழு தமிழகத்திலும் நாங்கள் பிரயாணம் சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நிலைமையை சொல்லவா, அவர்களுடைய நிலைமையை சொல்லவா? சென்னையில் ஒரு நிறுவனம் இருக்குது, NIVH, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விஷ் வேலி ஹேண்டிகிராஃப்ட் என்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு இவங்களை பற்றிய தகவலில் கேள்விப்பட்டு குறிப்பாக முஸ்லீம் பார்வையற்றவர்களுடைய விஷயத்திலே அவர்களை முறையாக வழிநடத்தி செல்ல வேண்டும், எங்கு பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டுகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மற்ற இடங்கள், சிக்னல்களில் நீங்கள் காணலாம் உண்டியல் ஏந்தி கையேந்துகின்ற காட்சியை நீங்கள் காணலாம். அங்கங்கே கொஞ்சம் பாருங்கள், கண்டும் காணாமல் கடந்து சென்று விடாதீர்கள், நின்று கொஞ்சம் அவர்களோடு உரையாடி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை. முதன் முதலாக நம் சமூகத்தின் மீது அக்கறை எடுத்து அவர்களுடைய விஷயத்தில் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அந்த நிறுவனத்துக்கு போயிருந்தோம், பயிற்சி நாம் எடுத்துக்கிறதுக்காக. அங்கே போய் பார்த்தா அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரி சொன்னாங்க, பாய் வாங்க, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், ஆனால் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கிறீங்கன்றார். என்னன்னு கேட்டேன், எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் கொண்டு வந்து இங்கே பார்வையற்றவங்களும் சேர்த்து விட்டுருக்குறாங்க, இங்கே என்ன மெயினாக அவங்க பயிற்சி கொடுக்குறாங்கன்னா தற்சார்பு நிலை, அடுத்தவர்களை சார்ந்து வாழாமல் தானே தன் தேவையை செய்து கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. துவைச்சிக்கிறது, சமைச்சிக்கிறது, வெளியில் அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல் போயிட்டு வர்றது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டிக் வச்சு போவாங்க பார்த்தீங்களா, யாரையும் பிடிச்சிக்கிட்டு போக மாட்டாங்க, ஸ்டிக்கை வச்சு தட்டி 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 அவங்களே போயிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம போய் நாம் அதை கற்றுக்கிட்டு நம்ம சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு பயிற்சி கொடுக்கலான்னு போனால் அதிர்ச்சி தகவல் சொல்கிறாரு, உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க யாரும் வர்றதில்லை, ஆய்வு பண்ணி பார்த்தா உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் அதிகமாக வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். அவர் சொன்னார், முழு தமிழகத்தில் மட்டும், அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம், முழு தமிழகத்தில் மட்டும் 10,000 மேற்பட்ட முஸ்லீம் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள், வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். தேடி சென்றவர்களை பாருங்கள், அவர்களை வெளியிலே கொண்டு வாருங்கள், அவர்களை திறமையை வளர்த்து விடுங்கள், அவர்களை தற்சார்பு நிலைமையோடு வாழ்வதற்கு வழிகாட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கையை ஏற்று முழு தமிழகம் முழுவதும் நாங்கள் போகிறோம். முழு தமிழகம் முழுவதும் போய் பார்த்தா அதிர்ச்சி தகவல் சொல்லவா, அதிர்ச்சி தகவல் சொல்லவா? பார்வை இல்லாதவர்கள், வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல், தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்கொலைக்கு முயற்சி செய்தவர்கள் நிறைய பேர் தற்கொலைக்கு முயற்சி. ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் போய் சந்திக்கிறோம் திருச்சியில், ஒருத்தர் சொல்கிறாரு, ஹஜரத் எனக்கு 2005 பார்வை போயிரும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு, என்னால் அப்படி ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியலை, பார்வை இல்லாமல் நம்ம வாழ முடியுமா, அதனால் நம்ம இறந்துருவோன்னு முடிவு பண்ணி என் மனைவி கிட்ட சொன்னேன்,
நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன்னு சொல்லி சொன்னேன். என் மனைவி சொன்னாங்க, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது, நானும் உங்களோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. சகோதரர்களை விளங்கிக்கிறங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் தற்கொலைக்கு மட்டும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்படி யாராவது தற்கொலை செய்து கொள்வார்களே ஆனால் நாளை மறுமையிலே அவர்களுக்கு நிரந்தர நரகம். நரகத்திலே எப்படி தன் உயிரை இவர்கள் இந்த உலகத்திலே மாய்த்து கொண்டார்களோ அதுபோன்றே இவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள் என்பது ஹதீஸ். அல்லாஹ் அத்தகைய நிலைமையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இப்போ ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க, பிள்ளையை நம்ம என்ன செஞ்சிடும், பெற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம்ட்டு பாலில் விஷம் கலந்து கணவனும் மனைவியும் குடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. குடிக்க போகிறாங்க, குடிக்க போகிற நேரத்தில் மகரிபடியே பாங்கு சத்தம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அந்த பாங்கு சத்தத்தை கேட்டவுடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு தைரியம், நாம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறணும், இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோமே போராடுவோமே அப்படின்னு முடிவெடுத்து தற்கொலை முயற்சியை விட்டு அந்த பாலை கொண்டு போய் டிச்சில் ஊற்றிடுறார். அருமையானவர்களே, ஒரு பாங்கு சப்தம் இரண்டு உயிர்களை காப்பாற்றியிருக்கிறது என்றால் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் எத்தனை உயிர்களை காப்பாற்றும். இன்றைக்கி நம் சமுதாயம் ஏன் அவர்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டுதலை செய்யவில்லை, அதனுடைய பலகீனம், வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள், எத்தனையோ பேர்கள் தற்கொலை முயற்சி செய்து தப்பித்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அத்தகைய நிலைமையை விட்டும் நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. கவலைப்பட்டு அவர்களுக்காக வேண்டி ஒரு மதரசாவை உருவாக்கணும், ஜாமியா இஹ்சானுல் உம்யான், பார்வையற்றவர்களுக்கு பலன் தரக்கூடிய பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு மதரசாவை உருவாக்கி அங்கே அவர்களை தங்க வச்சு அவர்களுக்கு உண்டான மோட்டிவேஷன் கிளாஸ், பிரெய்லி கிளாஸ். இப்போ உங்கள் முன்னாடி இந்த மூணு மாணவர்களும் வந்திருக்கிறாங்க, இவங்க உங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக வந்திருக்கிறாங்க, நல்லா விளங்கிக்கிறங்க. இவங்க குரானை பிரெய்லியில் கற்றுக்கிறாங்க, குரானை ஹிஃப்ஸ் பண்ணுறாங்க, மனனம் செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்கூலும் படிக்கிறாங்க, ப்ளஸ் ஒன் எழுதியே நமது பார்வையற்ற மாணவர், நம்ம மதரசாவுனுடைய மாணவர், கிளாஸ் ஸ்கூல் தேர்டவர், ஸ்கூலில் மூன்றாவது மாணவராக வந்திருக்கிறார். சாதிச்சிருக்கிறாங்க இல்லையா? சாதித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். முறையான வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் அருமையானவர்களே. முறையான அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்தால் நல்ல விதமாக உருவாகி வருவார்கள். த ட்ராவலிங் ஆஃப் அவர்னஸ் குர்ஆன், குர்ஆன் விழிப்புணர்வு பிரயாணம் என்று ஒவ்வொரு ஊர்களுக்கும் செல்கின்றோம். இது போன்ற மேடைகளை எங்களுக்கு தந்தால் நாங்கள் அங்கு வந்து பிரெய்லினா என்ன, பிரெய்லியில் இவங்க எப்படி குர்ஆனை கற்றுக்கிடுறாங்க, இவங்க பிரெய்லியில் எப்படி குரானை கற்றுக்கிறாங்க, எவ்வளோ அழகாக குரானை ஓதுறாங்க அப்படிங்கிற டெமோ காமிச்சிட்டு உங்களுக்கு ரெண்டு கோரிக்கைகள் வைக்கிறோம். பார்வையில்லாத இவர்கள் இந்த குரானை கற்றுக்கொள்ள எத்தனை பொருள்கள் தேவைப்படுகிறது, பார்வை உள்ள நீங்கள் குரானை கற்றுக்கொள்ள எந்த பொருளும் தேவையில்லை. பார்வை உள்ளவர்கள் குரான் ஓத தெரியாதவர்களாக இருந்தால் பார்வை இல்லாத இவர்களை பார்த்தாவது குரான் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா, கொஞ்சம் கை தூக்குங்களேன், முயற்சி செய்யலாமா? அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை தருவானாக, குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக ஆக்கி வைப்பானாக. நாளை மறுமையிலே குர்ஆனுடைய சிபாரிசை ஏற்று அல்லாஹ் தன் அருள் என்ற ஆடையை உடுத்தி சுவனத்திற்குள் செல்லக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு தனி உலகம், அவர்களுடைய திறமை ஒரு தனி திறமை. அவர்கள் எந்த அளவிற்கு குர்ஆனை கற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா, சிரமம் எடுக்கிறார்கள் தெரியுமா? அந்த மதரசாவை வந்து பாருங்கள். இங்கே நாங்கள் ஓதி காட்டுறது மட்டும்தான் காட்டுறோம், அங்கே மதரசாவில் வந்து பார்த்தா அவங்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். மொபைலிட்டி கோர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த கோர்ஸை, கம்ப்யூட்டர் கற்றுக்கிறாங்க, மொபைல் ஃபோன் ஆப்ரேட்டிங் கற்றுக்கிறாங்க. ஆச்சரியம் அவர்களுடைய உலகம், வந்து பார்த்தால் தெரியும். எங்களுடைய தொடர்பு எண்களை நாங்கள் தர்றோம், தொடர்பு கொண்டு வாங்க, வந்து பாருங்க. இது போன்ற நிகழ்வுகளை உங்களுடைய மொஹல்லாக்களில், இதை பார்த்து மீடியாக்களில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களும் அழைப்பு தாருங்கள். எங்களுடைய தொடர்பு எண் 8973854134, 89 73 85 41 34. தொடர்பு கொள்ளுங்கள், வந்து பாருங்கள் மதரசாவை. அவர்களுடைய உலகம் அதிசயமான ஆச்சரியமான உலகம், பல சிரமங்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இந்த குர்ஆனை எவ்வளவு சிரமப்பட்டு கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் காணலாம். நம் கண்ணியத்திற்குரிய ஹஜரத் பெருநகை வருகை தருகிறார்கள். அஹலம் வசஹலம் மர்ஹபா.
அதர்த்த முன்னிலையிலே நம்ம அந்த டெமோ நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சிரலாம். இங்க பாருங்க இது என்னங்க சும்மா சொல்லுங்க. பெண்கள்கிட்ட கேட்ட உடனே சொல்லுவாங்க முட்டை பாக்ஸ் இல்லையா, இது திறந்து காட்டுறேன், இதில் என்ன போடப்பட்டிருக்கு? ஆ, கோழிக்குண்டு. பசங்க கிட்ட சொல்லுவாங்க பாருங்க என்னப்பா இது, ஆ எவ்வளோ அழகாக சத்தம் வருது பாருங்க. பாருங்க இந்த அவங்களுடைய இபத்தி தான் ஆரம்ப பாடம், இதிலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரெய்லின்னு சொல்லி சொன்னால் பிரெய்லி மெத்தட், பிரெய்லி மெத்தட்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் பிரெய்லி என்ற ஒரு பார்வையற்றவர் இந்த முறையை ஒரு இராணுவ அதிகாரியிடமிருந்து கற்றுக்கொண்டார். 12 புள்ளிகளாக இராணுவத்தினுடைய ரகசியத்தை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த புள்ளியினுடைய முறை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 12 புள்ளிகளும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை தவிர்த்து விட்டதினால், இதை யாராவது கற்றுக்கொள்ளுங்கள் முறைகளை கற்றுத்தருகிறேன் என்று இராணுவ அதிகாரி சொன்னதின் அடிப்படையில் அந்த லூயிஸ் பிரெய்லி என்பவர் சென்று கற்றுக்கொண்டார். அந்த 12 புள்ளிகளை சுருக்கி 6 புள்ளிகளாக ஒரு கட்டத்திற்குள் புள்ளிகளை மாற்றி போடுவதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நம்ம மதரசாவில் தாய்மொழி தமிழ், உலக மொழி ஆங்கிலம், சுவனத்தின் மொழி அரபி, மூணும் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ அந்த போர்டு உங்களுக்கு காட்டப்படும். தாய்மொழி தமிழ், தமிழ் போர்டு, தமிழ் எழுத்துக்களுக்கு கீழே கட்டங்களுக்குள்ள அந்த புள்ளிகள் போடப்பட்டிருக்கும். அடுத்து உலகத்தின் மொழி ஆங்கிலம், ஏபிசிடி, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதற்கு இடையில் பிரெய்லி புள்ளிகள் போடப்பட்டிருக்கும். அடுத்து சுவனத்தின் மொழி அரபி, அந்த எழுத்துக்களுக்கு கீழே புள்ளிகள் போடப்பட்டிருக்கும். இந்த புள்ளிகளை மாற்றி போடுவதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி டெமோ காட்டுறதுக்கு மூணு மாணவர்கள், நம்ம மதரசாவுடைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. மாணவர் அபுல் ஹசன் மூணாவது படிக்கிறார். அவர் அரபி போர்டை எவ்வளோ அழகாக ஓதி காட்டுறாரு பாருங்க. மைக் கொடுங்க. அவர் மூணாவது படிக்கிறார். குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அழகான முறையில் ஒரு சாம்பிள் தந்துட்டார் இல்லையா, வாசித்து காமிச்சார் இல்லையா, விட்டா வாசிக்கிட்டே போவார். இப்போ நம்ம கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் ஹசரத் அவங்க அந்த போர்டிலிருந்து ஒரு எழுத்தை குறிப்பாக்கி நமக்கு காட்டுவாங்க. அந்த புள்ளியை நான் அந்த முட்டைக்கூடல போட்டு கொடுப்பேன். அந்த மாணவர் தடவி பார்த்து ஹசரத்து குறிப்பாக்கின எழுத்து என்னங்கிறத சொல்லிடுவார். இப்போ அதற்கு ஒரு எழுத்து குறிப்பாக்கி இருக்கிறாங்க. அந்த மாணவர் அந்த எழுத்து என்னங்கிறத சொல்லுவாங்க. அது சரிதானங்கிற அதற்கு என்ன செய்வாங்க, நமக்கு சொல்லுவாங்க. அதற்கு கொடுத்துருங்க மைக். ஐந்து புள்ளிகளுக்கு சொந்தமான அந்த எழுத்து காஃப், ஐந்தை பார்த்து உடனே காஃப்னு சொல்லிட்டார். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹ். ஆமீன் ஆமீன். அடுத்து இப்போ மாணவர் சாபிக் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். 8வது படிச்சுக்கிட்டு இருக்கிறார். 8வது படிக்கிற மாணவர்கள் இருக்கீங்களா? பார்வை இல்லாத மாணவர் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ ஏபிசிடி நமக்கு வந்து என்ன செய்வார், ஆனா அவனை இப்போ வாசி காட்டுவார். I
Jazakallah. Next. ஜசாக்கல்லாம். இப்போ நூறாணி காய் தான் நமக்கு ஓதி காட்டுறார். எஸ்ரல் குரான் புள்ளியில் ஓதுறாங்கல்ல மதர்சாவில், அதை ஓதி காட்டுறார். அலிஃப் ஸபர் ஆ பா ஸபர் பா ஸ்டைலஸ் இல்ல தா ஸபர் தா யாதரம் சா ஸபர் சா ஜிம் ஸபர் ஜா சா ஸபர் சா சுக்ரன் ஜசாக்கல்லா. பாருங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் ஸ்லேடு பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸ்லேடு ஸ்லேட்டில் எழுதுவாங்கல்ல, நோட்புக் வச்சு பேனா வச்சு எழுதுவாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்லேடும் பேனாவும் இதுதான். இந்த போர்டுக்குள்ளே பேப்பர் வச்சு ஒவ்வொரு கட்டங்களும் அந்த கட்டத்துக்குள்ளே ஆறு புள்ளிகள், இந்த ஸ்டெயின்லெஸ்ங்கிறது அவங்களுக்கு பேனா, அதை குத்தி குத்தி அதை எழுதி அதை தடவி அழகாக வாசிப்பாங்க. இப்போ நம்ம கண்ணியத்திற்குரிய ஹதரத் அவங்க ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை அல்லது ஒரு பேரை அரபியில் சொல்லுவாங்க, அதை நம்ம மாணவர் எழுதுவார் அப்துல் ரஹ்மான், அதை நம்ம சாபிக்கும் என்ன செய்வார், வாசித்து காட்டுவார். சாபிக் ஹசரத் அவங்க ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க, அது அப்துல் ரஹ்மான் எழுதி தந்திருக்கிறாரு, அது என்ன பேருன்னு சொல்லி சொல்லுங்க. ஹசரத் சரியா ஹசரத், அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அடுத்த மாணவர் அப்துல் ரஹ்மான் கிட்டத்தட்ட பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன படிக்கிறாரு? பிளஸ் டூ. 24 ஜுசூகள் மனப்பாடம் பண்ணிட்டார் மாணவர் சாபிக். 5 ஜுசு மனப்பாடம் பண்ணிட்டார். 8வது படிச்சுக்கிட்டு பிரெய்லி கத்து பிரெய்லி மெத்தடில் 5 ஜுசு வரை ஹிஃப்ஸ் பண்ணிட்டார். இதே அப்துல் ரஹ்மான் நமக்கு 24 ஜுசு மனப்பாடம் பண்ணிட்டார். பிந்தி 5 ஜுசு, முந்திய 19 ஜுசுகள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த பிரெய்லி குரான் பாருங்க, இதான் பிரெய்லி குரான். வெளியில் என்ன கலரு? உள்ள ஒயிட் இல்லையா? இதான் நமக்கு தெரியும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுதா நமக்கு? இந்த குரானை பொறுத்தளவு நாம பார்வை இல்லாதவங்க. இப்ப மாணவர் அப்துல் ரஹ்மான் எவ்வளவு அழகாக இந்த குரான தர்த்தியில ஓதி காட்டுறார் பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم. مثل الجنة التي أعد المتقون فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير
خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم كمن هو خالد في النار وسقوا ماء حميما فقطع أمعاءهم. جزاك الله صدق الله العليم. பாருங்க மொபைல் டிராக்கர் இதில் முழு குரானை மெமரி கார்டில் போட்டு கொடுத்துருவோம். பிரெய்லியில் அவங்க கற்றுக்கிறது வரைக்கும் இதை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணுறாங்க. பிரெய்லியில் கற்றுக்கிட்டாங்கன்னு பிரெய்லி மெத்தட்லேயே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மாணவர் அப்துல் ரஹ்மான் கையில் நான் இந்த மொபைல் ட்ராக்கரை கொடுத்துட்றேன். எந்த சூறாவை சொன்னாலும் அதை கரெக்டாக எடுத்து காட்டுவார். எது வேண்டாலும் சொல்லலாம். இந்த முறைப்படி தான் அவங்க குரான் ஆரம்பத்தில் ஹிஃப்ஸ் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இப்போ இவர் முந்திய 19 ஜுசு பிந்திய 5 ஜுசுகள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அசர்த் பிறந்தக இவர்கள் அந்த முந்திய 19 ஜுசு பிந்திய 5 ஜுசுகளில் எங்கே கேட்டாலும் அந்த மாணவர் எடுத்து ஓதுவதற்கு தயாராக இருக்கிறார். அசர்த் அவர்களுடைய துவாவை நாங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக. سورة الطه مكية. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري. إن الساعة آتية أكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى. فقالوا ربنا باعد بين أسفارنا وظلموا أنفسهم وجعلناهم أحاديث ومزقناهم كل ممزق إن في ذلك لآيات لكل قال إنك لن تستطيع معي صبرا وكيف تصبر على ما لم تحط به خبرا قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا. سورة الكهف مكية. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ستجدني إن شاء الله صابرا ولا
أخي لك أمرا. قال فإن اتبعتني فلا تسألني عن شيء بعد فلا تصح حتى أحدث لك منه ذكرا. حتى قال فإن اتبعتني فلا تسألني عن شيء حتى أحدث لك منه ذكرا. فانطلقا حتى إذا ركبا في السفينة خرقها. قال أخرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا. الله يصطفي من الملائكة رسلا ومن الناس إن الله سميع بصير. الله يصطفي من الملائكة رسلا ومن الناس إن الله سميع بصير. يعلم ما بين أيديهم وما خلفهم وإلى الله ترجع الأمور. தெரியும் وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. سورة الفرقان مكية. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله ஒரு கோரிக்கை குடிக்கின்ற ஒரு மிடர் தண்ணீர் நீங்கள் இந்த மதரசாவை வந்து அவசியம் பார்க்க வேண்டும். இந்த மதரசா ஒரு முன்மாதிரியாக தன்மானத்தோடு நடத்தப்படுகிறது. இவர்களை அடுத்தவர்களிடம் கையேந்தாமல் தன்மானமுடையவர்களாக உயர்த்த வேண்டும், வார்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் எங்கும் வசூலுக்கு செல்வதில்லை. யாராவது பார்வையற்றவர்கள் மதரசா என்று வசூலுக்கு வந்தால் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் இல்லை என்ற தகவலை தங்களுக்கு தந்து ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். வந்து பாருங்கள் மதரசாவை. உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, குடிக்கக்கூடிய ஒரு மிடர் தண்ணீர் எப்படியெல்லாம் நம் உடலுக்குள்ளே பயன்படுகிறது. நாவை சுழற்றி பேசுவதற்கு எச்சிலாக, கண்களை சுழற்றி பார்ப்பதற்கு கண்ணீராக, இறுதியாக சிறுநீராக வெளியேறுகிறதே, இது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் அருட்கொடை. அருமையானவர்களே, நாவை சுழற்றி பேசுவதற்கு எச்சிலை அளவோடு சுரக்க செய்யென்று அல்லாஹ்விடம் கேட்டா பெற்றுக்கொண்டோம். கேட்காமல் தந்தானே ரப்புல் ஆலமீன். கண்களை சுழற்றி பார்ப்பதற்கு கண்ணீரை அளவோடு சுரக்க செய்கின்ற அல்லாஹ்விடம் கேட்டா பெற்றுக்கொண்டோம். கேட்காமல் தந்தானே ரப்புல் ஆலமீன். கண்ணின் பார்வை என்பது பெரிய அருட்கொடை. அதை இழந்த இந்த மக்கள் இறைவனின் பார்வையில் சிறந்தவர்கள். இவர்களும் தேடி தேடி இந்த குர்ஆனை பயில்கிறார்கள். அதை கற்றுக்கொள்ள இத்தனை உபகரணங்கள் தேவைப்படுகிறது. கண் பார்வையுள்ள நமக்கு இந்த உபகரணங்கள் தேவையில்லை. எனவே ஓத தெரியாதவர்கள் இருந்தால் இவர்களை பார்த்தாவது ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். அருமையானவர்களே, ஓத தெரிந்தவர்கள் இருந்தால் தஜ்வீதோடு ஓதுவதற்கு, தர்த்தீலாக ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். அடுத்த கோரிக்கை, உங்களுக்கு தெரிந்து முஸ்லிம் பார்வையற்றவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை பற்றிய தகவல்களை எங்களுக்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே தங்களுக்கு நாங்கள் தகவல் தந்து இதற்கு வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கின்றோம். வாஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நமது மதரசா
மதுரை அழகர் கோவில் ரோடு மாத்தூர் பிலால் நகரில் நடந்து வருகிறது. உங்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று கைகளிலே தரப்பட்டிருக்கிறது. ரொம்ப பொக்கிஷம். இன்று தமிழகத்திலே பார்வை இல்லாதவர்கள் எத்தகைய நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆய்வு செய்திகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. படித்து பார்த்து பலன் பெறுங்கள், அந்த மதரசாவையும் வந்து பாருங்கள் என்று தங்களுக்கு அழைப்பு கொடுத்து அமர்கின்றோம்.